பிரைஸ் த லார்ட், ஹலெலூயா. நாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையில் நாம் இந்த ஆராதனை நாம் கலந்து கொள்ளும்போது ஒரு தடை வந்தது. அதனால் ஐ திங்க் இட்ஸ் அ ஆன்லைன் ப்ராப்ளம். அதனால் நாம் தொடர்ந்து நாம் இணைகிறோம். தேவன் நம்மை அற்புதமாக நடத்துவார். ஹலெலூயா. என்னோடு கூட இணைகிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். வேத புஸ்தகத்தில் இருந்து நாம் ஒரு வசனத்தை தியானித்து கொண்டு இருந்தோம். இந்த நேரத்தில் ஒரு இடைஞ்சல், அதாவது நெட் ப்ராப்ளம் இருந்ததுனால ஆன்லைன் இந்த ஆராதனை தடையாக இருந்தது. ஆனால் கர்த்தரின் தடைகளை உடைத்து தேவன் நம்ம ஒவ்வொருவரும் அடிமையாக இணைகிறோம். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்த பின்பாக தொடர்ந்து நாம் தேவனை தொடர்ந்து நாம் ஆராதிக்கப் போகிறோம். ஆக தெர் வாஸ் அ டெக்னிக்கல் எரர். நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு தடை வந்தது, அதாவது ஆன்லைன் இன்டர்நெட் ப்ராப்ளம் என்று நினைக்கிறேன். அது திடீரென்று கட் ஆகிவிட்டது. அதனால் தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கிறோம். என்னோடு கூட இணைகிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹேமா சிஸ்டர், ரீடா ஜாய் சிஸ்டர், அருணையா, ஷாலினி ஜெயராஜ் சிஸ்டர், உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆக நிறைய பேர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த நேரம் வரையிலும் நாம் இந்த கொரோனாவை குறித்து சில காரியங்களை நாம் பேசுவோம். கொரோனாவை குறித்து பேச வேண்டாம். இது நிமித்தமாய் பல மாதங்கள் நாம் பாதிக்கப்பட்டு நாம் வீட்டுக்குள்ளேயே நாம் அடங்கியிருக்கிறோம். ஆனாலும் இந்த கொரோனாவிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ 2000 மேலே இருந்த சென்னையின் தாக்கம் அது குறைந்து இப்பொழுது 1000 நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் அதை கர்த்தர் முற்றிடுமாய் அதை நீக்கி ஒரு பெரிய விடுதலையை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆக இணைகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இந்த ஆராதனை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் இந்த நிகழ்ச்சி ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஒரு தடை, ஆன்லைனில் தடை வந்தது. ஆனாலும் கர்த்தர் பெரியவர். அன்பு சகோதரர் ரெக்ஸ், திரவியம் பால், காட் பிளஸ் யூ, ப்ரைஸ் த லார்ட் பிரதர். அதே போல் எங்கள் அன்பான ராஜா பிரதர், ராஜா அவருடைய அன்பான மனைவி மற்றும் அன்பு பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனையில் நாம் விடுதலை குறித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆக இணைகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். நீங்கள் உங்களுடைய இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இதை ஷேர் பண்ணும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரைஸ் த லார்ட். அன்பான திருப்பூர்லேருந்து இணைகிற அன்பான ஜெமி சாம், சாமுடைய அன்பு மனைவி ஜெமி சாம், காட் பிளஸ் யூ, ப்ரைஸ் த லார்ட். உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய அன்பு பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கணவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெமி சாம், ப்ரைஸ் த லார்ட். அதே போல் என் அன்பு சகோதரர் டேனியல் ஹரிஹரன் சுப்பிரமணியம் ஃப்ரம் ஊட்டி. ஊட்டியில் ஃபாரஸ்ட் ஆடிட்டராக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரி எங்கள் அன்பான சகோதரர் டேனியல் ஹரிஹரன் சுப்பிரமணியம் ஐயா இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல் அன்பான ஷாலினி ஜெயராஜ், காட் பிளஸ் யூ ஷாலினி ஜெயராஜ். ஷாலினியோடு கூட நான் நினைக்கிறேன் உங்களுடைய அக்கா இருவரும், அன்பான விக்டோரியா அக்கா அப்புறம் ஹெர்டிஸ் அக்கா, எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் 3 குடும்பத்திற்கும் எங்கள் மனதார எங்களுடைய ஆசீர்வாதத்தை நானும் என்னுடைய அன்பான மனைவியும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறகு சொல்லலாம். அதே போல் இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் மேன்மைப்படுத்துவார், அற்புதமாக நடத்துவார். அன்பான கிரேசி சிஸ்டர் இணைந்திருக்கிறீங்க, சங்கரையா இணைந்திருக்கிறீங்க, கிரேசி சிஸ்டருடைய அன்பு மகன் தினேஷ் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இணைகிற ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த ஆராதனை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். விடுதலை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடையில் ஒரு பெரிய தடை வந்தது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், தடைகளை உடைக்கிறவர், முன்னே செல்கிறார். ஆமே. பாருங்கள், ஒரு விடுதலை குறித்து பேசும்போது விடுதலையை கொடுக்கிறவர் கர்த்தர். அதாவது நம்ம நேற்று கூட விடுதலை சுதந்திர தினத்தை குறித்து நாம் பார்த்தோம்.
நான்காவது சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். விடுதலை என்று சொன்னாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று பார்த்தோம். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36 வாசித்தோம், ஆகையால் குமரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனத்தை வைத்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். இணைகிறேன் அன்பான ஜான் வெஸ்லி, ப்ரைஸ் த லார்ட் ஜான் வெஸ்லி பிரதர். அன்பான சாந்தி ராஜா இஸ் வாட்சிங். எப்படி ஆணையடிச்சு போடுங்க, அதுவே ப்ரைஸ் சொல்லர் பாருங்க. மனைவியே இங்கதான் உட்காந்துருக்குறாங்க, அவங்களும் சாந்தி ராஜா இஸ் வாட்சிங் வருது. ப்ரைஸ் சொல்லர். ஆமென். இவேஞ்சலிஸ் தங்கதுரை முடிச்சூர், எஸ்ஆர் முடிச்சூர், ப்ரைஸ் சொல்லார். தங்கதுரை ஐயா கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ப்ரைஸ் சொல்லார். கத்தர் நல்ல பேர். அங்கே நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணையும் போது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இல்லையா? டேவிட் மனோகரன் பிரதர், காட் பிளஸ் யூ. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போது இந்த விடுதலை என்று சொல்லும்போது குமாரன், தேவன், தேவனுடைய குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கினா தான் நமக்கு விடுதலை. விடுதலை என்று சொன்னாலே அதில் நிறைய சந்தோஷம் இருக்குது. என்னென்னா, வியாதியிலிருந்து விடுதலை, நோய் பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, குடும்ப உபத்திரங்கள், குடும்ப சமாதானம் இல்லாத நிலைமையிலிருந்து விடுதலை, விடுதலை, அப்படி நிறைய காரியங்களிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை, சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுதலை. ஆக இந்த விடுதலை என்று சொன்னாலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷம். சொல்லுங்க, பொல்லாத காரியத்திலிருந்து, பொல்லாத பழக்கத்திலிருந்து, பொல்லாத காரியங்களிலிருந்து விடுதலை என்று சொல்லுகிறார். அப்படி எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை. ஜெயா ஜெய்சங்கரி சிஸ்டர், காட் பிளஸ் யூ ஜெய்சங்கரி சிஸ்டர், ப்ரைஸ் த லார்ட். அதே போல் ஆஷா மேடம், ப்ரைஸ் த லார்ட் ஆஷா மிஸ், காட் பிளஸ் யூ, ப்ரைஸ் த லார்ட். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து ஒரு குடும்பமாய் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அது நல்லது, தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியமும் கூட. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆக இந்த நாள் உங்கள் வியாதியிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த நாளில் உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பாரங்கள், ஐயோ எனக்கு தேவையான வசதி இல்லையே, எனக்கு தேவையான வருமானம் இல்லையேன்னு சொல்லி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நிச்சயமாக விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அன்பான சாம் பிரதர், காட் பிளஸ் யூ. எபெனேசர் ஜோசப் ஐயா, காட் பிளஸ் யூ, ப்ரைஸ் சொல்லார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆக உங்களுடைய கடன் பாரங்களிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கப் போகிறார். குடும்ப பிரச்சனைகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார். கணவன் மனைவிக்குள்ளே வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், எப்போ பார்த்தாலும் பிசாசு குடும்பத்தை தான் களைக்க பார்ப்பா, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ண பார்ப்பா. நானும் என் மனைவியும் அன்பாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது, ஆனால் நானும் என் மனைவியும் அன்பாக இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். ஒரு கணவன் மனைவி, ஒரு தாய் தகப்பன், பெற்றவர், பிள்ளைகள், இப்படி எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பதை களைத்து விடுவதே பிசாசுடைய வேலை. ஆனால் அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிப்பது தான் தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்க எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை. ராஜாயா சொல்கிறாரு, நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலை. ஹல்லேலூயா. ஆக நம்ம நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி, எல்லா நோயிலே அடிமைப்பட்டு இருக்கிறோம், வியாதியில் அடிமைப்பட்டு இருக்கிறோம், கடன் பாரங்கள் அடிமைப்பட்டு எல்லாவற்றிலிருந்தும் இந்த நாளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கப் போகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெக்கப்படவில்லை என்ற வேத வசனத்தின்படி இனி வருகிற நாட்களிலே பிரகாசத்தை, வெற்றியை, ஜெயத்தை, விடுதலையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆக யோவான் 8:32 வசனத்தை வாசிப்போமானால், யோவான் 8:32 தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குவாரண்டைன் நாட்களில் 144 தடை சட்டத்திலே நம்ம எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே உட்கார்ந்து, சிலர் நம்ம வெளியும் போகிறோம் வருகிறோம், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் மாஸ்க் போட்டு கைகளெல்லாம் கழுவி ரொம்ப ஜாக்கிரதையாக, போன
சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அவர்கள் ரொம்ப பயந்து, நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க்கை கட்டும்போது ஜாக்கிரதையாக கழட்டுங்க, அங்கெங்கே படக்கூடாது என்று ரொம்ப கவனமாக இருந்தார்கள். ஆக நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது, கவனமாக இருப்பது நல்லது. அடிக்கடி கையை கழுவிங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தேன், அவர்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த சானிடைசரை தெளிக்கிறார்கள். அதை வைத்து நல்ல கைகளை கழுவி உள்ளே நுழைகிறோம். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். எதற்காக? இந்த கொரோனா வைரஸ் நம்மை தாக்கி விடாதபடி, நம்மை அழித்து விடாதபடி, நம்மை தாக்கி விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக வாழ விரும்புகிறோம். ஆக இந்த நோயிலிருந்து, இந்த நோய் தன்மையை கொண்டு வருகிறவன் பிசாசு. ஆமென். இப்படிப்பட்ட வேதனையை கொண்டு வருகிறவன் பிசாசு. சில நேரங்களில் தேவன் கூட இதை அனுமதிக்கிறார். ஆமென். யோபுவை புடமிடும்படியே பிசாசு முன் வருகிறான். அதற்கு தேவன் அனுமதி தருகிறார். ஏன் அனுமதி கொடுக்கிறார் தெரியுமா? நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிந்து கொள்ள, நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிந்து கொள்ள, நம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை நம்பிக்கையை அவர் அறிந்து கொள்ள சோதனை அனுமதி. ஆபிரகாமை பார்ப்பீர்களானால் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். என்னன்னா, உன் பிள்ளையை வெட்டு, உன் பிள்ளையை பலியிடு என்று சொல்லுகிறார். ஆனால் பலியிட அவர் முன் வந்தாலும் அந்த நேரத்தில் ஆபிரகாம் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக, ஆபிரகாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாகவும், தேவன் ஆபிரகாம் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாகவும் அந்த பலியை தடுத்து நிறுத்தி அந்த ஆபிரகாமை விடுவித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆக தடைகளை உடைக்கிறவர் நம் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற தெய்வம் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகள் எல்லாவற்றையும் உடைப்பார். உபத்திரங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், குடும்பத்தில் சமாதானமின்மை, பாவ பழக்கம், பொல்லாத பழக்கங்களிலிருந்து, ஓ அசுத்த சக்தியிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிற இந்த நல்ல காலை வேளைக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ரவிச்சந்திரன் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தேவன் விடுதலை ஆக்க போகிறார். இப்போ இந்த கொரோனா வைரஸிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிற நாட்கள் சமீபம். ஆனால் தெளிவாக இந்த வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். அப்போ நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய பலன், நம்மை விடுவிக்கக்கூடிய சக்தி, நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய அந்த கிருபை யாரிடத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, தேவன் ஒருவரிடத்தில் தான் இருக்கிறார். அதாவது தெளிவாய் சொல்லுகிறார், தேவன் ஒருவரே, தேவ குமாரன் ஒருவரே உங்களை விடுதலை ஆக்க போகிறார். ஆமென். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, சொல்லுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, உடைந்த பாத்திரம்தான் அது உமக்கே தெரியும், எடுத்துகிறேன் இது யாருக்கு, எல்லாரும் சொல்லுமா, ஆமென். உடைந்த பாத்திரம்தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும், உதவாத எண்ணில் நீர் உறவானே, உணவாத எண்ணில் நீர் உறவானே, நீங்க இல்லாத என் வாழ்வும் விடியாதே, நீங்க இல்லாம என் வாழ்வும் விடியாதே, நீங்க இல்லாம என் வாழ்வும் முடியாதே.
தேவ குமாரா தேவ குமாரா என்னென்ன நினைச்சிடுங்க தேவ குமாரா தேவ குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க ஆமென் ஹல்லேலூயா அவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அவர் தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும் காரணம் அவர் தான் சிருஷ்டிகர்த்தா இன்னைக்கு அநேகர் விடுதலையை எதிர்பார்த்து அங்கும் இங்கும் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் இந்த ஊழியக்கார்கிட்ட போனால் விடுதலை கிடைக்கும் இவர் ரொம்ப வல்லமையானவர் கிருபையின் வரங்களை பெற்றவர் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம் ஊழியக்காரர்களை நம்பி மனிதர்களை நம்பி அங்கும் இங்கும் அழைகிறோம் ஒரு அருமையான சகோதரி ஒரு நாலு நாள் முன்னாடி எனக்கு ஃபோனில் சொன்னாங்க அங்கிள் உங்களுக்கு தான் தெரியுமே எங்கள் அம்மா எங்கே எங்கே ஊழிய நடக்குதோ அங்கங்கே ஓடிடுவாங்க நீங்கள் எங்கே எங்கே ஊழிய நடந்தாலும் அங்கங்கே ஓடுதல் தப்பு இல்லை ஆனால் ஊழியக்காரர்கள் தான் வல்லமை உள்ளவர்கள் அவர்கிட்ட தான் கிருபை இருக்குது அவர்கிட்ட தான் வரங்கள் இருக்குது இவர் பெரிய ஊழியக்காரர் அப்படி என்று சொல்லி மனிதர்களை நம்பி விடாதீர்கள் ஹல்லேலூயா ஊழியக்காரர்கிட்ட வல்லமை இல்லை அவரோடு கூட இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் ஆமே அதனால தான் சொல்கிறேன் அவர் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாகவே விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆக தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும் ஆமென் நம்ம எப்படி இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமென் 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 யோவான் 8:36 சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை சத்தியம் என்றால் என்ன சத்தியம் அவர்தான் சத்தியமானவர் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தை தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது ஹல்லேலூயா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை நல்ல கவனிங்க அந்த வார்த்தை ஆதியில் இருந்தது அந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது தேவனிடத்திலிருந்து வந்தது அந்த வார்த்தை எப்படி இருந்தது தேவனாய் இருந்தது ஹல்லேலூயா அப்போ அந்த வார்த்தை இந்த வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகத்தை தான் உங்களை இதில் இருக்கக்கூடிய வேத வசனங்கள் தான் உங்களை பாதுகாக்க போகிறது ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வசனங்கள் தான் நமக்கு ஒரு பலனாய் நமக்கு ஒரு உணவாய் நம்மை வாழ வைக்கிற ஒரு பலனாய் இந்த வேத வசனங்கள் தான் நம்மை வாழ வைக்கும் ஆமென் அதனால தான் சொல்கிறாரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை முதல்ல அறிஞ்சிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அநேகர் தேவனை அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயேசு என்றால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயேசு என்று சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க வேணாம் வேணாம் உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்க அப்படின்று சொல்லிடுவார்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அதனால் சிலருக்கு இயேசுவை தெரியும் சிலருக்கு இயேசுவை தெரிந்திருந்தாலும் சிலருக்கு இயேசுவை பிடிக்காது ஆனால் என் பைபிள் இந்த வேத புஸ்தகம் இந்த உலகத்தை சிருஷ்டி கர்த்தர் அவரை அறியுங்கள் அவர்தான் உங்களை விடுதலையாகும் இதுதான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ரகசியம் ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த சத்திய வார்த்தையாகிய தேவன் ஒருவர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆக சத்தியம் என்று சொன்னால் இந்த வேத வசனம் இந்த வேத வசனங்களை நாம் ஒழுங்காய் தியானிக்க வேண்டும் ஒழுங்காய் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப ஜபம் இருக்கணும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வத்தை அறியணும் அன்பான எஸ் ஏ முருகன் ஐயா ப்ரேஸ் தி லார்ட் நல்ல ஒரு நல்ல தொழிலதிபர் என்ன அன்பான ஐயா முருகன் ஐயா சாஸ்ட்ரா கார்ட்ஸ் என்று சொல்லி வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது அந்த காலங்களிலிருந்தே சாஸ்திரா கார்ட்ஸ் என்று சொன்னால் அது ஒரு விசேஷமான ஒரு வெட்டிங் கார்ட் தயார் செய்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் அன்பான முருகன் ஐயா ப்ரைஸ் தி லார்ட் நீங்கள் சொல்வது எனக்கு பெரிய சந்தோஷம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய கர்த்தர் அவர்தான் வழியும் சத்தியமும்
ஜீவனும் ஆகிய கர்த்தர். இந்த கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். இந்த உலகத்தில் எப்படிலாம் உருவாக்கினார் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று, ஜீவராசிகள் உண்டாக கடவுது என்று சொன்னார் உண்டாயிற்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைஸ்ல நன்றி ஐயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் உருவாக்கி உருவாக கடவுது என்றார், எல்லாம் உருவாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் உருவாக கடவுது என்று சொல்லவே இல்லை. அவரே தன்னுடைய கைகளினால் மண்ணை எடுத்து அவரை போலவே ஒரு உருவத்தை அவர் சிருஷ்டித்து, அவர் அந்த உருவத்தை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவரே நாம் என்னுடைய பிள்ளைகள், நான் இந்த உலகத்தில் உருவாக்க போகிற இந்த சிருஷ்டி என்னுடைய சாயலாய் இருக்கணும், தன்னுடைய சாயலாய் நம்மளை உருவாக்கினார், அவருடைய சாயலாய் இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய சுவாசத்தை ஊதி அந்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் உருவாக்கிய மக்கள் அத்தனை பேரையும் அவர் தனது சுவாசத்தை கொடுத்து நம்ம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறனா அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது அவர் கொடுத்த அந்த பிச்சை, அந்த கிருபை, அவர் கொடுத்த அந்த கிருபையால் தான் இன்றைக்கி நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதான் தெளிவாய் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்காம். ஆமேன், ஆமேன். ஆக சத்தியத்தை நம்ம அறியணும், இந்த வேத புஸ்தகத்தை நம்ம அறியணும், தெய்வத்தை அறியணும், கர்த்தர் யார். இந்த புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம், மனுஷனை உருவாக்கியது தெய்வன். ஆக மனுஷனையும் மனுஷனுக்கு துணை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் மனிதனை படைத்து நம்மளெல்லாம் வாழ வைத்த தெய்வத்தை சிலர் என்ன பண்ணுறாங்க, மறந்து விட்டார்கள். சிலர் அவரை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் அவருடைய மகிமையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால தான் வேதம் திட்டம் தெளிவாய் சொல்கிறது, இந்த உலகத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் தான், இந்த சத்திய பிரான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், இந்த பிதாவாகிய தேவன் தான், ஓ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும். ஆக இந்த தெய்வத்தை நாம் அறியணும்னா முதலாவது இந்த வேத புஸ்தகத்தை அறியணும். இந்த வேத புஸ்தகம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. ஆக நமக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளில் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மளிகை ஜாமான் லிஸ்ட்டெலாம் போட்டு பைபிளில் வச்சுருப்பாங்க சிலர். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா பேன் சீப்பு, ஒரு ஆண்டி, எனக்கு தெரிந்த ஒரு ஆண்டி பேன் சீப்பை எடுத்து பைபிளில் வச்சுருந்தேன். நான் சொன்னேன், பேன் சீப்பை போய் பைபிளில் வச்சுருக்கிறீங்களா ஆண்டி, என்ன ஆண்டி அப்படின்னு கேட்டான். எப்பா ராஜா, இது இங்கே இருந்தால் தான் பத்திரமா இருக்கும், ஏன் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிரியமானது வேதம், இந்த வேத புஸ்தகத்தை நான் எங்கேயுமே விட மாட்டேன், அப்போது என் பேன் சீப்பு தொலையாமல் இருக்கணும்னா வேத புஸ்தகத்துக்குள்ளே இருந்தால் தான் என் பேன் சீப்பு தொலையாது அப்படின்னாங்க. எனக்கு வந்துச்சு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் வந்துச்சு எனக்கு கோபம். என்ன தெரியுமா, இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு பிரியமான ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்னுடைய மனைவியுடைய ஃபோட்டோவை நான் எடுத்து என்ன பண்ணுறேன், பைபிள்குள்ளே வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கலாமா, அது தப்பு. வேத புஸ்தகம் வாசிப்பதற்கு அது நம்ம நிறைய வேத புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, பிரியமான ஃபோட்டோலாம் உள்ள வச்சுருப்பாங்க, அப்புறம் கணக்கு வழக்குங்களை வைத்திருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பில்லை தூக்கி பைபிளில் வைப்பாங்க. இதெல்லாம் சிலர் இருக்கிறாங்க, நமக்கு பிசாசு வந்துடக்கூடாது, பிசாசு தொல்லை வரக்கூடாது, பைபிள் எடுத்து தலைகாணிக்கு அடியில் வச்சுப்பாங்க. தலைகாணிக்கு அடியில் வைக்கிறதுனால பிசாசு தொல்லை வராதுன்னு நினைக்காதீங்க. பைபிளை வாசித்தால்தான் பிசாசு தொல்லை இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் பாத்திரத்தை கழுவி கழுவி வச்சேன், என் புருஷன் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சேன், திடீர்னு பார்த்தா என் புருஷனை காணோம், என்னென்னு பார்த்தா என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் இங்கே ஆஃபீஸில் இருக்கிறேன், நான் வீட்டுக்கே வரலையே, ஆனால் வீட்டில் அவர் புருஷன் மாதிரியே வந்து பிசாசு என்ன பண்ணுது, பாத்திரத்தை கழுவி கழுவி வைக்க, புருஷன் எடுத்து எடுத்து அடுக்கி வைக்க, திடீர்னு பார்த்தா புருஷனை காணோம். அது காரணம் என்ன தெரியுமா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம தெய்வத்தின் அன்பனை நிலைத்திருந்தால் பொல்லாத ஆவிகள் நம்மை ஒருபோதும் நெருங்கவே நெருங்காது. ஆக பொல்லாத காரியங்களிலிருந்து நம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். லிடியா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட் லிடியா சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆக இந்த நாளிலே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய தெய்வம். ஆமென். ஆக தெய்வத்தை அன்பு தெய்வத்தின் அன்பை ருசித்து பாருங்கள். தெய்வத்தின் அன்பிலே நிலைத்திருங்கள். தெய்வத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நம்ம இந்த உலகத்தில் பிறந்த நாளிலிருந்து நம்ம எதையும் நம்ம இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வரல. நம்ம பிறந்த நாளில் பாருங்கள், எதையாவது நம்ம கொண்டு வந்தோமோ ஒன்றுமே கொண்டு வரல. ஆனால் இந்த உலகத்திலிருந்து நம்ம போகும்போது நம்ம எதையும் கொண்டு போவதும் இல்லை. அப்படி ஆனால் இந்த மனிதர்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலாம். அப்படி ஆனால் நீங்கள் ஏன் அதையும் இதையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் நடத்த வேண்டுமானால் நமக்கு தேவையானது ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய சமூகம். ஆமேன். தேவனுடைய அன்பை நோக்கி பாருங்கள். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். வேத வசனங்களை நிறைய நீங்கள் வாசிங்க. எவ்வளவு எவ்வளோ பைபிள் வாசிக்கிறீங்களோ அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை நீங்கள் நிறைய அறிய கர்த்தர் உங்களை எவ்வளவு அருமையாக தாங்குகிறார் தெரியுமா? ஆக வேத வாசிப்பு, குடும்ப ஜபம், ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விடாதீர்கள். ஆலயம் போகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், தேவனை அறிந்தவர்கள் ஒவ்வொருவரும் சபையை விட்டு விடாதீர்கள். எதை விட்டாலும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ என்ன இருந்தாலும் சரி, உனக்கு பலவீனமா, உனக்கு வியாதியா, உன்னால் நடக்க முடியலையா, எதுவாக இருந்தாலும் நீ ஆலயத்துக்கு போயிடு. சத்தியத்தின் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிற இடங்களில் போய் உங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்கள் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஐயா எப்போயா ஆராதனைகள்லாம் ஆரம்பிப்பீங்க? நிச்சயமாய் கவர்மெண்ட் என்னைக்கு உத்தரவு கொடுக்குறாங்களோ உடனடியாக ஆராதனை துவங்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு தாகம், எப்படி ஆராதனை கலந்துக்கணும், என்னைக்கு போய் ஆராதனை கலந்துக்க, அந்த தாகம், அந்த ஏக்கத்தை தான், அந்த மன சந்தோஷத்தை தான் தேவன் விரும்புகிறார். அதனால நான் சொல்கிறேன், அந்த பின்பாக நீங்கள் எவ்வளவு தாகமா இருக்கிற நீங்கள் ஒழுங்காய் ஆராதனை கடந்து போங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஒழுங்காக திருச்சபைக்கு போங்க. 8 மணி ஆராதனை என்று சொன்னால் 8 மணிக்கு முன்பாக வேகமாய் போய் ஆராதனையில் உட்கார்ந்துடுங்க. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது உங்கள் நினைவுகள் உலகத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் நினைவுகள் எல்லாம் தேவனுடைய வசனங்களிலே இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளிலே உங்களுடைய இருதயம் இருக்குமானால் அதுதான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு அருமையான பாடலை பாடியிருந்தார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நல்ல அருமையான பாடல். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருவர் தான் விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்மை விடுவிக்க முடியும். ஆமென். நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான சிஸ்லி விஜய் மேடம், காட் பிளஸ் யூ. அதே போல் பிரிஸ்கில்லா கலை, அன்பான பிரிஸ்கில்லா கலை, பிரைசலார் கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அப்போது எரேமியாவின் புஸ்தகம் 39 வாசிக்க கேட்பேன். எரேமியா 39:18 நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது. அந்த வாசிப்போமான எரேமியா 39:18 தெளிவாய் நம்மோடு கூட இடைபடுகிறது. டேவிட் ஜான், காட் பிளஸ் யூ பிரதர். எட்வின் ஆசிர்வாதம் ஐயா, காட் பிளஸ் யூ. ரமேஷ் ஐயா, ஆஷா மிஸ்ரீ அன்பு கணவர் ரமேஷ் ஐயா, காட் பிளஸ் யூ. வாசிக்க கேட்போம் எரேமியா 39:18 சொல்லுகிறது, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை, நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை, நீ என்னை நம்பினபடியினால், நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைக்க கொள்ளை பொருளை போல இருக்கும், உன் பிராணன் எனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளை போல இருக்கும். ஆமே. பாருங்க, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். எட்வின் ஆசீர்வாதம் ஐயா, ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ அண்ட் யூ மினிஸ்ட்ரி பிளஸிங். தேங்க்யூ எட்வின் ஐயா, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான ஐயா, பல ஆண்டுகளாக என் குடும்பத்தோடு ஐக்கியமான ஒரு அன்பான ஐயா, நல்ல வல்லமையான ஊழியக்காரருடைய அன்பான தகப்பனும் கூட, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். எட்வின் ஐயா, இந்த நல்ல நாளில் விடுதலை கொடுக்கிறவர் அழகாய் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட் டேனி ஜான் பிரதர், ப்ரைஸ் லார்ட் என்று சொல்லுகிற அங்கிள் ஆண்டி ரெண்டு பேர். ஆமென். ஆக உன்னை நிச்சயமா ஆண்டவர் இந்த உபத்திரமான சூழ்நிலையில், இந்த வியாதி
பரவி கொண்டிருக்கிற நிலைமையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். ஆக நிச்சயமான ஒரு விடுதலை. அந்த விடுதலை எப்படிப்பட்ட ஒரு விடுதலை? ஆம், தேவன் கொடுக்கிற விடுதலை நிச்சயமான ஒரு விடுதலை. ஆமென். அப்போ நிச்சயமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள நம்ம நிறைய பணம் செலவு பண்ணுறோம். ஒரு வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பணம் செலவு பண்ணுறோம், டாக்டர்ஸில் செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய விடுதலைக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு விலையும் கிடையாது. நீங்கள் இது கொடுத்தாதான் நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிலாம் ஆண்டு சொல்ல, ஆண்டு சொல்கிறாரு உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆமென், ஆமென். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் நிச்சயமாய் விடுவிப்பேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நான் நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குவேன். ஆக தெய்வத்தை அறிந்து, வேற ஒன்றுமே சொல்லலை, தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசு அந்த அறிவை கெடுத்துடுவான். அவரை தேடும்போது பிசாசு சொல்லுவான், ஏன் போய் தேடுறேன், நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நீ சந்தோஷமாக இரு, அப்படி இப்படின்னுவான். பாருங்கள், அந்த சந்தோஷம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான அந்த தாகம். ஆக சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புங்கள், தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். துபாயிலிருந்து இணைகிற எங்கள் அன்பு சகோதரர் எட்வின் ஜெபராஜ் ஐயா, அன்பான அண்ணன், அன்பு சகோதரர், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எட்வின் பிரதர், காட் பிளஸ் யூ. எடினா, காட் பிளஸ் யூ. அவருடைய அன்பான மனைவி என் அன்பு சகோதரி எட்வின், எடினா, காட் பிளஸ் எடினா அண்ட் எட்வின் ஃபேமிலி, காட் பிளஸ். ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆக உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி, ஒருவேளை கடன் பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரங்கள், பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை விடுவிப்பார். சாம் செல்வம் பிரதர், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். ஆமென். அதே போல் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னா, அவரை நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், அல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம், ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், அவரை நம்புங்க. சிலர் சொல்லுவாங்க, ஒரு அரசியல் தலைவரை பார்த்து இல்லை ஒரு பெரிய வசதியானவன் பார்த்து சொல்லுவாங்க, உங்களை தான் நான் தெய்வமாக நம்பியிருக்கிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் என் மனுஷனை தெய்வமாக நம்பாதீங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தெய்வத்தை நம்புங்க. நம்மை படைத்த தெய்வம், நம்மை உருவாக்கிய தெய்வம், நம்மை வளர்த்த தெய்வம், அந்த தெய்வத்தை நம்புங்கள். அந்த தெய்வம் தான் உங்களை விடுதலையாக்கும். சிலர் இருக்கிறாங்க, உங்களை தான் தெய்வமாக நம்புகிறேன், உங்களை நம்பி இருந்தேன் கை விட்டுட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. யாரை நம்பினாலும் கை விட்டுடுவாங்க. ஆனால் உண்மையாய் சொல்லுகிறேன், உணர்ந்து சொல்லுகிறேன், வல்லமை அனுபவித்து சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவரை நம்புங்க, தெம்புங்க, இல்லைன்னா வம்புங்க. என்னடா டிஆர் மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க, அவரை நம்புங்க, தெம்புங்க, இல்லைன்னா வம்புங்க. ஆமே. ஏன்னா ஒரு பாடலை கூட நான் எழுதினேன், அதாவது இயேசுவை நம்பினா தெம்பு தெம்பு, இல்லைன்னா வாழ்வில் வம்பு வம்பு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுனேன். அதாவது என்ன சொல்ல, கிராமிய பாடலை போல இருக்கணும்னு ஒரு ஆசை, திடீர்ட்டு அப்படி ஒரு ஆசையில், இயேசுவை நம்பினா தெம்பு தெம்பு, இல்லைன்னா வாழ்வில் வம்பு வம்பு அப்படின்ட்டு ஒரு பாடலை எழுதினேன். எனக்கு திடீர்னு திடீர்னு ஆசைகள் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நாகூர் அனிஃபா மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துச்சு. உடனே என்ன பண்ண, 128 சங்கீதம் அதை அப்படியே எழுதி பாட ஆரம்பித்தோம். எழுத பாட்டு சங்கீதத்தை அப்படியே பாட ஆரம்பித்தோம். அதாவது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமா அப்படிலாம் எழுத ஆரம்பித்தேன். என்னன்னா, ஆண்டவர் மேலே உள்ள அன்புல நம்ம என்ன பண்ணாலும் கர்த்தர் நம் வாயை நிரப்பி நமக்கு எல்லா தாளந்துகளையும் வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து அவர் சுமந்து, அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்புங்க,
தெம்புங்க இல்லைனா வம்புங்க. ஆமென், அல்லேலூயா. ஆக மற்றவங்களை நீங்கள் நம்புவதை காட்டிலும், ஒரு நாள் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, நானும் ஒரு ஊழியக்காரன் தான். அப்போ ஓடி வந்து ஒரு வல்லமை ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்திருந்தார். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ நான் அவரை பார்க்க போனோம், ஐயோ நான் அவரை பார்க்க போனோம், என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலை, அவரை பார்த்தா கல்யாணம் நிச்சயமாக ஒழுங்காயிடும், நான் அவரை போய் பார்க்கணும் ஓடுறாங்க. அப்படி ஒரு மனிதனை நம்பி ஓடினா நடக்குமா? நடக்கவே நடக்காது. நான் அனுபவித்து சொல்லுகிறேன். கடைசியில் அவங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தேன், மனிதனையும் ஒரு ஊழியக்காரனையும் நம்பி ஓடாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்கள், கர்த்தரை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஆசீர்வாதம். இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆக நம்ம மனுஷனை தெய்வத்தை போல நம்புவதை காட்டிலும் தெய்வத்தின் மீது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யோவான் 8:28-29 வாசிப்போம். யோவான் 28:28-29 வேகமாய் வாசிப்போம். ரொம்ப வேகமாய் வாசிங்க. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, நானே அவர் என்றும், Praise the Lord Suresh, God bless you. நான் சுயமாய் ஒன்றும் செய்ய, முதலிருந்து வாசிங்க. என்னுடனே கூட இருக்கிறார். தெய்வத்தை ஆண்டவராக இயேசுவை அனுப்பினவர், தெய்வன் அவரோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். பிதாவுக்கு பிரியமானதை தான் குமாரனும் செய்கிறார். செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடுவதில்லை. ஆக பிதாவும் தெய்வமும் ஒன்று, பிதாவும் குமாரனும் ஒன்று. ஆக இந்த ரெண்டு பேரும் ஒருவர், அவர்தான் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம நம்பணும். அவரை நம்புனா நிச்சயமாய் சொல்லி, அதான் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு சங்கீத புஸ்தகத்தில் 22:4 பார்த்தீங்கன்னா, அவரை நம்புங்க, நம்புகிறவர்களை அவர் விடுவித்தார். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அவரை நம்பும் போது தேவன் நிச்சயமாய் விடுவிக்கிறார். ஆக இந்த உலகத்துல நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆபத்தான சூழ்நிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஒரு பெரிய விபத்துல நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம், ஐயோ பிழைக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், ஆனா கர்த்தர் பிழை போட்டுவார். அவரை நம்பின அவர்களை அவர் விடுவித்தார். நம்பினாதான் முழு இருதயத்தோடு எந்த பயமும் இல்லாமல் அவரை விசுவாசித்து அவரை நம்புங்க. பைபிள் ஒரு வார்த்தை கொண்டு, விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைத்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆக அவர் நம்புனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மரணமே இல்லை, உங்களுக்கு சாவே இல்லை. கர்த்தர் நம்புகிறவர்களை அவர் நிச்சயமாய் விடுவிக்கிறார். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆக நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? ரோமர் 12:12 சொல்லுகிறது, அவரை நம்பும் போது சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு இருக்கிறோம், பிழைக்க முடியாது டாக்டர் சொல்லும் போது நீங்க பயந்துகிட்டே அவரை நம்பினீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நான் நல்லா ஆயிடுவேன். ஏன்னா என்னுடைய தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்பு வைப்பார், அவர் என்னை தப்பு வைப்பார் என்ற சந்தோஷம், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுல சந்தோஷம். வாசிக்க கேட்போம் ரோமர் 12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்தரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உபத்திர காலத்துல பொறுமையா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் இருங்க. நிச்சயமாய் சொல்றேன், தேவன் உங்களை
விடுதலை ஆக்குவார். ஆக முதலாவது சத்தியத்தை அறிந்தா விடுதலைன்னு பார்த்தோம், இரண்டாவது அவரை நம்பினா விடுதலைன்னு பார்த்தோம், மூன்றாவது என்னை பார்க்க போறோம்னா பாருங்க, தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெக்கப்படலை. ஆக தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகள் ஜெப ஆவி உள்ள அன்னால் ஜெபித்தால், அன்னால் ஜெபிக்கும் போது அன்னாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கூட கிடையாது, மலடியாக இருந்த அன்னால் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அன்னாலை கடாட்சித்து அவள் விசுவாசத்தை அவள் நம்பிக்கையை பார்த்து அன்னாளுக்கு தேவன் குழந்தையை கொடுத்து பாருங்க சாமியலை கொடுக்கிறார். கிடைத்த ஒரே ஒரு சாமியலும் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விடுகிறார். அதுக்கு பின்பாக இரண்டு குமாரர்களையும் மொத்தம் ஐந்து பேர், இரண்டு குமார்த்திகளையும் மூன்று குமாரர்களையும் இல்லை மூன்று குமாரர்களையும் இரண்டு குமார்த்திகளையும் பெற்றெடுத்தார் என்று பாருங்க. ஆக மொத்தம் ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தா போதுன்ட்டு கிடைத்த ஒரு பிள்ளையை தெய்வத்துக்கிட்ட கொடுத்த அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைகள், திருப்பி ஐந்து பிள்ளைகளை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெருத்த சந்தோஷத்தை தேவன் கொடுத்தார். ஆக அவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க, ரோமர் 12 நம்ம வாசித்தோம், நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தால், உபத்திரத்துல பொறுமையா இருந்தா, ஜபத்துல உறுதியா இருந்தா, அதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்தேன். ஆக 1 Samuel 10 பத்தாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 Samuel 1:10 பார்த்தீங்கன்னா, அவள் சந்தோஷமாய் அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இல்லை, அவள் சந்தோஷமாய் இருந்தாள் என்று பைபிள் சொல்லு. ஆக இப்போ மூன்றாவது நம்ம பார்க்க போறோம், அவரை நோக்கி பார்க்கும்போது விடுதலை கர்த்தர் கொடுக்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15 வாசிப்போம். சங்கீதம் 50:15, அன்பான லயன் பாபு பிரதர், காட் பிளஸ் யூ லயனஸ் பாபு பிரதர், கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஆக சங்கீதம் 50:15 வாசிப்போம். ஒருவேளை உங்களுக்கு உபத்திரங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், இல்லை ஒருவேளை டாக்டர் உங்களுக்கு கொரோனா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம், பயப்படாதீங்க, அவர் மேலே விசுவாசமாக இருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில், ஓ வியாதியின் காலத்தில், மரண படுக்கையின் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த கொரோனாவின் காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார், நீங்க அவரை மகிமைப்படுத்துவீங்க. நிச்சயமாய் கர்த்தர் விடுதலையாக்கினார் என்று உலகம் முழுவதும் போய் சாட்சி சொல்லும்படியா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். சங்கீதம் 72:12 வாசிப்போம். 72:12 வசனம் சொல்லுகிறது, வாசித்து நாம் வேகமாய் கடந்து போவோம். ஆமென். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவன் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. திருப்பி வாசிக்காத, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கூப்பிடுகிற எளியவர் கூப்பிட்டா கூட உடனடியாக பதில் கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்மோடு கூட இணைகிற ஜெயந்தி சார்ல்ஸ் மற்றும் ஆல்வின் ராம், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ராம் ஆல்வின் பிரதர் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயந்தி சார்ல்ஸ் சிஸ்டர், காட் பிளஸ் யூ, ஒரு வல்லமையான தெய்வ ஊழியக்காரி, கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார். ஜெயந்தி சிஸ்டர், காட் பிளஸ் யூ, ப்ரைஸ் எல்லாம். ஆக நம்ம வாசிக்க கேட்டோம், எளியவனையும் சிறுமை உள்ளவனையும் கூப்பிடும்போது அவர் விடுதலை கொடுக்கிற தெய்வம். அவரை தேடுகிற பணக்காரங்களுக்கு இல்லைங்க, ஏழ்மையான யார் அவரை தேடினாலும் தேவன் விடுவிக்கிற தெய்வம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாருங்க, மோசே குறித்து நாம் பார்ப்போம். அதுக்கு முன்பாக சங்கீதம் 84:2 வாசிச்சிருவோம். சங்கீதம் 84:2 சொல்லுகிறது, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஆமே. தெய்வத்தை தேடும் போது என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம், அந்த மன நிறைவு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட போது
மோசே பார்த்து சொல்றாரு, தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை விடுவிப்பேன். ஆமென். அப்போ இந்த மோசே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிரும், ஆடு மேய்த்து கொண்டு மிருகங்களை மேய்த்து கொண்டு இருந்த மோசையை பார்த்து திடீர்னு அவர் பார்க்கிறார். மோசே என்ன பண்றார், ஒரு முட்செடியை பார்க்கிறார். முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது மோசே ஒரு ஆச்சரியத்தை பார்க்கிறார். ஆனால் அந்த முட்செடி சேதமாகல, ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம். அதை பார்த்து அந்த மோசே ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த முட்செடியிலிருந்து தெய்வனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, தெய்வத்தின் சத்தம் வெளிப்படுகிறது. மோசையை பார்த்து தெய்வன் சொல்லுகிறார், மோசே நீ நிற்கிற பூமி புனிதமானது, உன்னுடைய கால் பாதரட்சையை நீ அவிழ்த்து போடு என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம் அந்த யாத்திராகம 3:7-8 வாசிப்போம். அப்பொழுது நான் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் படுகிற உபத்திரத்தை நீங்க தேவனுடைய பிள்ளையாய், தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையாய் இருப்பீங்களா, நீங்க படுகிற பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமே. திருப்பி அதே வசனம் திருப்பி வாசிங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனம், ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு, அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறார். அவர் பார்க்க மட்டும் இல்ல, நம்மளுடைய வேதனையுடைய சத்தத்தையும் கேட்பார். அது மாத்திரமல்ல, கடைசியா என்ன சொல்லுது, வேதனையையும் அறிந்திருக்கிறேன். அவர் அறிந்தும் இருக்கிறார், பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அறிந்திருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்பை பார்க்கிறாரு, உங்களுடைய சத்தத்தை கேட்கிறாரு, உங்க வேதனை அறிந்திருக்கிற தெய்வம். ஆமென், 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 அல்லேலூயா. 11:12 வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் அப்போ ஆண்டு சொல்ற தேவன் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நல்ல கவனிங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பின்பாக, இதுதான் பாயிண்ட்டுங்க. நம்ம என்னதான் அடிமையா இருந்தாலும், நம்ம விசுவாசப்படி அவரை தேடி நம்ம விடுதலை பெற்று கொண்டாலும், விடுதலை பெற்றுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை எப்பவுமே ஆராதிங்க. அவரை எப்போதும் ஆராதித்து துதித்து அவருக்கு மகிமை. கடைசியா நான் முடிக்க போறேன். நம்ம எப்போதும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய், அவரை தேடுகிற பிள்ளைகளாய் எப்போது நான் இருக்கணும். பாருங்க, யோசேபாத்தை நாம் பார்ப்போமானால், யோசேபாத்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆராதனை வீரர்களை நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆக யோசேபாத் விடுதலை பெற்றுக்கொள்ள, தன்னுடைய ஜனம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேற ஒண்ணுமே செய்யலைங்க, ஒரு பெரிய குயர் டீம், ஒரு ஆராதனை குழுவை உண்டு பண்ணி ஆராதித்த போது எதிரிகள் வெக்கப்பட்டு வீழ்ந்து மடிந்து போனார்கள் என்று பார்க்க. நேரம் இல்லாத நான் வேகமாய் போகிறேன். ஆக இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். 2 Kings 20 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 2 Kings 20:1-5 பார்ப்பிலானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படும் போது எசேக்கியா ராஜா சத்தமிட்டு தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார். ஆக உபத்திரமான நேரங்களில் சத்தமிடுகிற உங்க சத்தம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிறது மாத்திரம், கேட்பது மாத்திரமல்ல, அறிந்து கொள்கிற தெய்வம். இந்த எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படும் போது தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆயுசு நாட்களை உன் ஆயுசு நாட்கள் முடிந்தது என்று சொல்லுகிறார். உன்னுடைய காரியங்களை நீ ஒழுங்கு செய்து எல்லாம் உன்னை பாருங்க, தெய்வமே வந்து சொல்றார்.
உன்னுடைய நாட்கள் முடிந்து போன. நான் என்ன பண்ண போறேன், உன்னை இந்த உலக காரியங்களை ஒழுங்குபடுத்தி இந்த உலகத்திலிருந்து உன்னை எடுத்துக்கொள்ள போறேன். அப்போ உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்கு எத்தனாவது வசனம் அது ஒன்னாவது வசனத்தோ உன் வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்கு செய்துக்கொள். அப்போ இந்த எசேக்கியா ராஜா மிகவும் வருத்தப்பட்டு மிகவும் நீ திடீர்னு வந்து யாராவது உங்களை பார்த்து நீ நீ செத்து போயிடுவே, நீ எல்லாத்தையும் ஒழுங்கு செய்யணும் எப்படி இருக்கும், மனம் உடைந்து மனம் கசந்து சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. ஆ கர்த்தாவே, மூணாவது வசனம், ஆ முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்க பார்வைக்கு உண்மையா இருந்த நல்லது செய்த நல்லவனா தான் நான் வாழ்ந்தேன், நான் ஒரு தப்பு செய்யலை. ஆங்க நான் உங்கள் பார்வைக்கு நலமானதே செய்த உண்மையாக இருந்தேன், என்னை தயவாய் எனக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுங்கன்னு சொல்லி சுவர்புறமாய் அவன் அழுது கொண்டிருக்கும் போது அவன் பாருங்க அந்த தீர்க்கதரிசி அதை சொன்ன தீர்க்கதரிசி திரும்பி பாதி முட்டத்துக்கு போதுக்குள்ள இந்த அழுகை இந்த ஜபம் அவர் தெய்வத்தை நோக்கி சத்தமிடுங்க, அந்த சத்தம் தெய்வத்திற்கு கேட்டு இங்கேருந்து அங்கே போகுதுங்க, அங்கேருந்து உடனே உத்தரவு வருது. பாருங்க என்ன அருமையாக கொஞ்சம் சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்லி கொஞ்சம் பாதி முற்றம் போன உடனே தெய்வத்துக்கிட்ட இருந்து வார்த்தை வருது. வாசிங்க சொல்லிட்டு போனவரை நோக்கி கூப்பிடல, அழகா சொல்றாங்க எசேக்கியா ராஜா வந்து ஏசாயாவ பார்த்து ஐயோ நான் நல்லவனாச்சு நான் உத்தம நீதிமான் அப்படி எல்லாம் அழுலங்க, தெய்வத்தை நோக்கி சத்தம் விட்டு அழுத போது தெய்வத்துக்கிட்ட இருந்து டைரக்ட் உத்தரவு வருது. என்ன உத்தரவு பாருங்க, திரும்பி போய் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிய பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போ, நீ குணமான உடனே என்னை மறந்து போயிடும் சொல்லல, நீ குணம் ஆயிடுச்சுன்னா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க இந்த எல்லாம் பாருங்க, இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு இப்ப பாருங்க எஸ்பி பாலசுவாமி ஐயா கூட வியாதிப்பட்டு பலவீனத்தோடு எல்லாரும் நம்ம எல்லாரும் அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு 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 பிரச்சனையிலிருந்து தேவனை விடுவிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இனி எல்லாம் எனக்கு இயேசு தான், என் வாழ்க்கை முழுவதும் இயேசுக்காக என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும் போது, ஒரு வியாதியிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கும் போது, ஒரு கடன் பாரத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கும் போது, நீங்கள் முற்றிலுமாய் தெய்வத்தை மறந்து விடாதபடி என்னை விடுவித்த விடுதலை நாயகன் அவர் ஒருவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை தேடுகிற பிள்ளைகளாய் வாழுங்கள். பாருங்க இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அந்த ஜபத்தினால எத்தனை வருஷத்தை ஆண்டு கூட்டி கொடுக்கிறார் தெரியுமா, 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறார். செத்து போயிடுவேன் சொன்ன அந்த தீர்ப்பு மாற்றி எழுதப்படுகிறது, உனக்கு இன்னும் 15 ஆண்டுகள் நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எவ்வளோ பெரிய தெய்வத்தை நாம் வணங்குகிறோம், ஆக அப்படிப்பட்ட தெய்வத்தை துதியுங்கள், ஆராதியுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்க, அவர் மேலே நம்பி அவருடைய வார்த்தை மேலே நம்புங்க, அவர் வார்த்தையை நம்புங்க, அவரை முழுவதுமாய் நம்புங்க, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருங்க, அவரை துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய போகிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை அதாவது விடுதலை குறித்து நாம் பார்த்தோம். இந்த விடுதலை நாம் எதிர்பார்க்கிற விடுதலை, மனசில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கோம். ஏன் தெரியுமா, எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு இல்லாத பிரச்சனை இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் ஆனாலும் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்குள் அந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. எவ்வளோதான் உபத்திரம் இருந்தாலும் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, தெய்வம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த உபத்திரம் இருந்தாலும் பயந்து விடாதீர்கள்,
கலங்கி விடாதீர்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு விடுதலை தருவார். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பான பிரசாந்த் மீனு, காட் பிளஸ் யூ பிரசாந்த் மீனு, ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஆக நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த நல்ல நாளிலே உங்களுடைய ஜெபம், நாங்களாம் டெய்லி ப்ரேயரில் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் தெரியுமா? கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் எல்லை, நமது தேசத்தின் எல்லையின் பாதுகாப்புக்காக, நமக்கு வரப்போகிற தேர்தலில் ஒரு நல்ல ஒரு தேர்தலாய் நடக்க, அது மாத்திரமல்ல கொரோனாவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், கொரோனாவுக்காக உழைக்கிற டாக்டர்ஸ், டாக்டர்ஸுடைய குடும்பங்கள், அது மட்டும் இல்லை நர்சஸ், அதை அட்டன் பண்ணுற அட்டண்டர்ஸ் யாவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். அது மாத்திரம் அரசாங்க தலைவர்கள் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், அரசாங்க அதிகாரிகள் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், அப்புறம் போலீஸ் மக்கள், போலீஸ் துறை குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், கார்ப்பரேஷன் மக்கள், கொரோனாவில் உழைத்து கொண்டு இருக்கிற கார்ப்பரேஷன் மக்கள் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் பண்ணுகிற விநியோகஸ்தர் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், மீடியா மக்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். ஆக இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆக அது மாத்திரமல்ல வேத புஸ்தகத்தை ஒழுங்காக வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், குடும்ப ஜபத்தில் நிலைத்துருங்கள், கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசி. கார்த்திக் சிங்கார வேண்டும் பிரதர், காட் பிளஸ் யூ. கீதா அன்பான என்னுடைய அன்பு சகோதரி கீதா, காட் பிளஸ் யூ கீதா, ப்ரைஸ் சொல்லணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்பான மனைவி சாந்தி ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆபத்து காலத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிற, எங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற, ஆண்டவரே எங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறீரப்பா. நிச்சயமாகவே உன் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக்காது என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிற கர்த்தரே, ஆண்டவரே இந்த சோதனைகளில் ஆண்டவரே நாங்கள் வென்று ஜெயித்து வரும்படியாக எங்களுக்கு வேண்டிய பலனை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கிற டாக்டர்ஸை நீர் காத்துக்கொள்ளும், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஆண்டவரே அப்பா. நர்சஸ்க்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா ஆண்டவரே அப்பா. துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. காவல்துறையினருக்கு பாதுகாப்பை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவர் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு கவனித்துக் கொண்டு இருக்கிறவர்களை விசேஷித்த பாதுகாப்பு கொடுங்க. அந்த கொரோனா தொற்று எங்கள் தேசத்தை விட்டு கடந்து போக முடியாது, இந்த உலகத்தை விட்டு கடந்து போக முடியாது அப்பா. உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுப்பீராகப்பா. மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று வாசிக்கிறபடி அன்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக சுவாமி. அன்று எங்கள் தேசம் மகிழ்ந்து களிக்கூறும்படியாக தேசத்திற்கு சேமத்தை கொடுங்க, எல்லையிலே பாதுகாப்பை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, தூத்துக்குடியில் ஆண்டவர் அந்த தகப்பன் மகனை இழந்த அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய அந்த தாயருடைய இருதயம் ஆண்டவரே இன்றும் ஆண்டவரே வேதனையோடு இருப்பதை நீர் அறிந்து சுவாமி. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீரை ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. கர்த்தர் நீதி செய்வீராக, கர்த்தர் நீதி செய்வீராகப்பா. உம்மை நம்பின பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அநாதைகள், ஆதரவற்றவர்கள், எளியவர்கள் ஆண்டவர் யாவரையும் ஒருமிசை நினைந்து ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. உங்க நாமம் மகிமையடையட்டும். ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், அவர் குடும்பங்களையும், அவர் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானம், சந்தோஷம், சரீர சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து அன்றைய மன சமாதானத்தில் அன்றொரு சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் இந்த வேளையினுடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நேரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உபகாரங்களையும்
பிரைஸ் தி லார்ட் சந்திரசேகர் ஐயா, பிரைஸ் தி லார்ட் சுரேஷ் ஐயா, ஒவ்வொருவருக்கும் என்னோட நன்றி. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய யூடியூப்பில் தினத்தூது ராஜா, THINA THOODHU, தினத்தூது, தினத்தூதுனா டி ஃபார் டீச்சர், THI அப்படின்ட்டு அடிங்க. தினத்தூது ராஜான்ட்டு நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த என்னுடைய செய்தி, நூற்றுக்கணக்கான செய்தி இருக்கிறது. அதில் போய் நீங்கள் அந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் நீங்கள் நிறைய செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். ஆக இணைந்த ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தில் ஆழ்த்த நன்றி அன்பை தெரியப்படுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் அ லாட். ஹலேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.